பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருக்கிற இரண்டு குருடர் இயேசு அவ்விடத்தில் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பார்க்கிறோம் இரண்டு குருடர்கள் அவ்விடத்தில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த இடத்துல கடந்து சென்று இயேசப்பாவிடத்துல கூப்பிடுறாங்க. இயேசப்பாவை கூப்பிடுறாங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று. ஹாலோலி. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் இரக்கத்தில் பெரியவர். ஹாலலூயா, ஹாலலூயா. அவர் உடனே என்ன செய்கிறார் என்றால், இவர்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே அங்கு இருக்கிற சீஷர்கள் இவர்களை, இந்த குருடர்களை அதட்டுகிறார்கள். ஹாலலூயா. அதட்டின பிற்பாடும் அவர் நின்று அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். நின்று அவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, ஹாலலூயா, அந்த குருடர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு எங்களுடைய கண்களை திறக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், எங்களுடைய கண்களை திறந்தரலும் என்று சொல்லி உடனே இயேசு மனதுருகி அவர்களை தொட்டு அவர்களை குணப்படுத்தினார். அவர்களுடைய கண்களை திறந்தார். அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின்னாக சென்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு யாரெல்லாம் இப்படி இந்த குருடர்களைப் போல தேவ சமூகத்தில் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் நிற்கிறார். ஒருவேளை மனிதர்கள் உங்களை ஹாலலூய் அதட்டலாம், இல்லை கேவலமாய் அவமானமாய் பார்க்கலாம். ஆனால் என் தேவன் நீங்கள் கூப்பிடும் பொழுது உடனே அந்த கூப்பிடுதலுக்கு இறங்கி பதில் அளிக்கிற தேவன். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் நின்று, இயேசு நின்றால் அற்புதம், இயேசு தொட்டால் அற்புதம். ஹாலலூயா, ஹாலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமுடைய வாழ்க்கையில் அவர் நின்று அற்புதத்தை செய்ய போகிறார். எப்படி இந்த குருடர்களுக்கு ஹாலலூயா மனதுருகினாரோ, இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் நீங்கள் விடுதலைக்காக தேவனுடைய சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிறீங்களோ, கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு அந்த காரியத்தில் ஹாலலூயா இறங்கி பதில் அளிக்க போகிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆகவே இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் கூப்பிடுங்க. நிச்சயமாக தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மனதுருகி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுடைய எந்த காரியமானாலும் சரி, ஹாலலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய கண்களை திறக்க போகிறார். பூலோக நன்மைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை திறந்து, ஹாலலூயா, உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஹாலலூயா. ஆகவே நம்முடைய இரக்கத்தின் தேவனாகிய அவரிடத்துல நீங்க கடந்து வாங்க. நிச்சயமாக கூப்பிடுகிற உங்களுக்கு கர்த்தர் இறங்கி பதில் அளிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you all. Amen. Hallelujah.